ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் குட்டியாக மினி பூஜா பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கூட போட்டு பழக போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி கூடையெல்லாம் போட்டு நீங்கள் சேலும் பண்ணலாம். இப்போ இது நவராத்திரி சீசன் இல்லையா, இது நவராத்திரி சீசனுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பூஜா பாஸ்கெட்லாம் நீங்கள் போட்டு சேலும் பண்ணலாம். மினி பாஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதில் நிறைய மினி பாஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக போட்டிருப்போம், மேலே வந்துட்டு கிராஸில் வச்சு போட்டிருக்கோம், இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. ஓகே, இப்போ இந்த பாஸ்கெட் பண்ணுறதுக்கு மொத்தம் 14 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீனில் 10 ஒயர், பிங்கில் 4 ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 14 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 1.5 அடிக்கு சைடில் இப்படி விட்டுக்கலாம். 1.5 அடி விட்டிங்கனாக்கா சைடில் வந்துட்டு 4 பக்கமும் சரியாக இருக்கும், ஒரே அளவில் ஒயர் வரும். 1.5 அடி ஒயர் வந்துட்டு முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிறது பின் பக்கமாகவும் வச்சுருக்கேன். ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இந்த மாதிரி சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறோம். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் பின்னாடி சுற்றி வர இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும், நாட் டைட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா பாஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது வாய்ப்பகுதியில் ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போது ரெண்டாவது ரன்னிங் ஒயர் மடிக்கிறோம், ரெண்டாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். நாட் டைட் பண்ணிவிட்டு கம்பல்சரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். ஓகேவா, இப்போ மூணாவது ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். இந்த வீடியோ 11 நிமிஷத்து வீடியோ தான், 11 நிமிஷத்தில் ஒரு பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கிறோம், நாலாவது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ 4 க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அடுத்து நம்ம 2 பிங்க் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை எப்படி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்போது 2 பிங்க்கு, 2 க்ரீனு, மறுபடியும் 2 பிங்க்கு, 4 க்ரீன், இந்த மாதிரி வரிசையாக ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி பேட்டர்னில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பேஸ்கெட்டோட சைட் வால் கரெக்டாக நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி வரும். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை சைடில் இந்த அளவுக்கு கட் பண்ணி விடணும், 1.5 அடி சைடில் விட்டோம் இல்லையா அந்த அளவுக்கு. இப்போ அடுத்து க்ரீன் கலரில் இன்னொரு வரிசை போட போகிறோம். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் மறுபடியும் எடுத்திருக்கேன், 1.5 அடிக்கு சைடில் இப்படி விட்டு இப்படி மடிச்சிக்கலாம். மடிக்கும் போது சின்ன பக்கம் முன்னாடியும் ரோலோட ஜாயின்ட்டாக இருக்கிறது பின் பக்கமாகவும் இருக்கணும். இந்த லூப்பை இப்படி வச்சு இந்த ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் இது மேலே இப்படி சுற்றி ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்த நாட்டில் இருக்கிற ஒயரில் நம்ம வரிசையாக நாட் போடுவோம். இது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள் ரைட் சைடு வந்துருச்சு. ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கிறோம், ரெண்டாவது நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் இப்படி சுற்றி இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். ஓகேவா, இனி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்தடுத்த இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சைடில் 1.5 அடிக்கு வந்துட்டு ரைட் சைடும் கட் பண்ணி விட்டுடணும். இதே மாதிரி தான் இந்த பேஸ் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பாஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நாகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியா பாஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த பாஸ்கெட்டுக்கு ஹேண்டில் போடுறத மட்டும் நான் காமிக்கல, ஹேண்டிலுக்கு வந்துட்டு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஹேண்டில் ஐடியாஸும் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த வரிசை ஃபுல்லாகவே போடணும், ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு, பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். இந்த கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம 2 வரிசை போட போகிறோம். பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு மேல் பக்கம் 2 வரிசை, கீழ்ப்பக்கம் 2 வரிசை நம்ம போட போகிறோம். ஓகேவா, இந்த ரன்னிங் ஒயரை சைடில் 1.5 அடிக்கு இப்படி விடணும். விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். மடித்து ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை இது மேலே சுற்றி ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் போடுவோம். எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சைடில் 1.5 அடி ஒயரை நம்ம கட் பண்ணி விடுவோம். இதே மாதிரி தான் இந்த பேஸ் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமே தான் கூட போட்டு பழக போகிறீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே குட்டி குட்டி மினி பாஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி பாஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், மினி பாஸ்கெட் பிளேலிஸ்ட், அதில் நிறைய மினி பாஸ்கெட் ஐடியாஸ் இருக்குது, பாருங்கள்.
குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பேஸ்கெட் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் போடணும். எண்டு வரைக்கும் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். இப்போ இதே மாதிரியே பிங்க் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பக்கம் ரெண்டு வரிசை, கீழே ரெண்டு வரிசை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கம் நாலு வரிசை, கீழ் பக்கம் நாலு வரிசை போட போகிறோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டோம். அடுத்து ரெண்டு பக்கமும் பிங்க் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம். நான் ரெண்டு வரிசை அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாலு வரிசை, கீழே நாலு வரிசை போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேஸ்கெட் ஃபுல்லாகவே கிராஸ் நாட் தான் போட போகிறோம். இனி நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் பிடிச்சி நாட் போட்டுட்டே வந்தால் இந்த பேஸ்கெட்டோட ஹைட் நமக்கு வந்துடும். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும் இந்த மாதிரி நாட் போடும்போது மூணு நாட் சேர்ந்த மாதிரி வரும். ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி போட்டுட்டு ஒரே டைரெக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட்டோம்னா மூணு நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நாட் போடணும். என்னோட இன்னொரு சேனல் நாஹாஸ் குக்கிங், அந்த வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஒரு வரிசை போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, சேம் இதே மாதிரியே இந்த இன்னும் மூணு பக்கமும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கிராஸ் நாட் போடணும். ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கிராஸ் நாட் பிடிச்சி போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு மேலே ரெண்டாவது ரவுண்டு நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். இந்த ரெண்டாவது ரவுண்டு கிராஸ் நாட் போடும்போது நமக்கு அஞ்சு அஞ்சு நாட் சேர்ந்த மாதிரி வரும். லெஃப்ட் ஒயர் மடிக்கணும், ரைட் ஒயர் அது மேலே சுற்றணும், கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு அது மேலே சுற்றின ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு நாட் சேர்ந்த மாதிரி வருது இல்லையா, இதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாகவே வரும். மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டிலேருந்து நமக்கு நார்மலாக அந்த ஹோல் வந்துட்டு ஸ்கொயரில் வரும். இப்போ இதே மாதிரியே இந்த ரெண்டாவது ரவுண்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டுக்கு மேலே மூணாவது ரவுண்டு போடணும், மூணாவது ரவுண்டுக்கு மேலே நாலாவது ரவுண்டு போடணும். இதே மாதிரியே பத்து ரவுண்டு வரைக்கும் இந்த பேஸ்கெட்டில் நான் போட போகிறேன். பத்து ரவுண்டு போடுற வரைக்கும் தான் இந்த ஒயரோட மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன். பத்து ரவுண்டு போடுறதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுட்டு ஹேண்டில் வைக்கணும். இதுக்கு ஹேண்டில் எப்படி போடணும்னு மட்டும் நான் காமிக்கல, ஹேண்டில் எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது ரவுண்டுக்கு மேலே மூணாவது ரவுண்டு போடணும். போடும்போது பாருங்கள் இந்த நாட் வந்துட்டு ஸ்கொயராக வரும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு நாட் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ மூணாவது ரவுண்டு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஹோல் வந்துட்டு நமக்கு ஸ்கொயராக எப்பவும் போல் இருக்குது. இப்போ இதே மாதிரியே ஆறு ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு ரவுண்டு போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரியே பத்து ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ பேஸ்கெட் ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சாச்சு. பத்தே நிமிஷத்தில் ஒரு கூடை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, பார்த்தது மட்டும் இல்லை ரொம்ப சீக்கிரமாக இந்த கூடையை போட்டு முடிச்சிடலாம். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். சொருகி விடுறது, கையை விட்டு சொருகி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப குட்டி கூடை இல்லையா, அதனால் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் சொருகி விடலாம். இது கிராஸ்கெட் கூடை அப்படின்றதுனால இந்த மாதிரி கிராஸில் சொருகி விடணும். இந்த ஒரு நாட்டை உள்ளுக்குள்ளே மடித்து லெஃப்ட் போகிற ஒயரை லெஃப்ட்டு, ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு, இந்த மாதிரி பிடிச்சி சொருகி விடணும். எப்படி சொருகி விடணும்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். சப்போஸ் பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொருகி விடுறதுல ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதனால் இதை காமிச்சிட்ருக்கேன். ஒரு நாட்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகுங்க, அப்போ தான் வாய்ப்பகுதியே இந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோடய சேனல் பார்த்து நீங்கள் பேஸ்கெட் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜுக்கு அனுப்பிச்சி விடுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். ஃபுல்லாகவே சொருகிட்டு பார்க்கலாம். எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக நீட்டிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி பேஸ்கெட்டை திருப்பி வச்சிடலாம்.
ரொம்ப குயிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பேஸ்கெட்டுக்கு ரெண்டு ஒயரில் பாக்ஸ் நாட் ஹேண்டில் போட போகிறேன். ரெண்டு ஒயர் ஒரு ஒயரும் 7.5 அடி கட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஹேண்டில் ஐடியாஸ் நிறைய இருக்குது. மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா குட்டி பேஸ்கெட்லேயுமே இந்த பாக்ஸ் நாட் ஹேண்டில் தான் போட்டிருப்பேன். இங்கே இருக்கிற எல்லா மினி பூஜா பேஸ்கெட் வீடியோலையும் ஹேண்டிலோடு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.